விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் முக்கியமான சீரியல்களில் ஒன்று ராஜாராணி 2. இந்த சீரியலை பிரவீன் பென்னட் இயக்கி வந்த நிலையில் சமீபத்தில் இந்த தொடரில் நான் இயக்கவில்லை என்பதை வெளிப்படையாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இதைத் தொடர்ந்து ராஜாராணி 2 தொடரில் இருந்து ஆலியா மானசா விலகிய பின்னர் கடந்த ஒரு வருடமாகவே சந்தியா கதாபாத்திரத்தில் நடித்து வந்த ரியா விஸ்வநாதனுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வந்த நிலையில் திடீரென கடந்த வாரம் ராஜாராணி தொடரில் இருந்து நான் விலகுவதாகவும் இனி தன்னுடைய கதாபாத்திரத்தில் வேறு ஒரு நடிகை நடிப்பார் என கூறி அவர் வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது. ரசிகர்கள் பலர் இந்த சீரியலை விட்டு அவர் விலக என்ன காரணம் என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்த நிலையில் அது தனக்கே தெரியாது என பதிவிட்டு கம்யூனிகேஷன் பிரச்சனை என சீரியல் குழு தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். சீரியலின் நாயகிக்கே தெரியாமல் எப்படி நடிகையை மாற்ற முடியும் என பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் தற்போது அதற்கான காரணம் தெரிய வந்துள்ளது. ராஜாராணி 2 தொடர் 15 தேதியிலிருந்து 30 தேதி வரை ஷூட்டிங் நடத்தப்படுமா? இதையே சீரியல் குழுவினர் நிலையாக வைத்துள்ளனர். இந்த 15 நாட்களும் வெளியூரை சேர்ந்த நடிகைகள் என்றாலும் சென்னையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு ஷெட்யூல் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் ரியா தன்னுடைய பர்சனல் விஷயங்களுக்காக ஷூட்டிங் நடைபெறும் தேதியில் வெளியூருக்கு செல்ல உள்ளதாக ஏற்கனவே சீரியல் குழுவிடம் அறிவித்துள்ளார். அப்போது ஒப்புக்கொண்ட சீரியல் குழு கைவசம் எபிசோடு இல்லாத காரணத்தால் ரியா கூறிய நாட்களில் மீண்டும் ஷூட்டிங் வரும்படி அழைத்துள்ளனர். அவர் போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவரை ரீச் செய்ய முடியவில்லை என கூறப்படுகிறது. எப்படியும் எபிசோடை கொடுக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்த சீரியல் குழு வேறு வழியே இல்லாமல் அவசர அவசரமாக ஆசா கவுடாவை ராஜாராணி 2 சீரியலில் ஒப்பந்தம் செய்துள்ளனர். தன்னுடைய பர்சனல் விஷயங்களை முடித்துவிட்டு ஷூட்டிங்கிற்கு வந்த ரியாவுக்கு கடைசியில் அதிர்ச்சிதான் காத்திருந்தது. தன்னுடைய கதாபாத்திரத்தில் வேறு ஒரு நடிகை நடித்துக் கொண்டிருப்பது குறித்து சீரியல் குழுவிடம் கேட்டதற்கு சிம்பிளாக கம்யூனிகேஷன் பிரச்சினை காரணமாக உங்களை இதிலிருந்து தூக்கிவிட்டதாக அதிர்ச்சி கொடுத்துள்ளனர்.